வணக்கம், நான் உங்கள் வாசன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி பற்றி, அது நீங்கள் தான். இன்னொன்று வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த லெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெட்டர் என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இந்த லெட்டர் வந்து கூகுள்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி பற்றி பேசிடலாம். அது வந்து வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நம்ம சேனல் ஆரம்பித்து 1 month 30 days ஆச்சு, சரிங்களா? இந்த 2 months எப்படி சொல்கிறது, இந்த 2 months நம்ம 6000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 6000 ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களவு குறையவே இல்லை, போக போக ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. இப்படியும் இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, 1st month 3000, 2nd month 6000, 3rd month வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுவோம். அதே மாதிரி பர் டேக்கு ஒன் வீடியோன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடும். அப்படி முடியாத பட்சத்துக்கு வீக்லி 4 videos 5 videos கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து என்னோடய சேனல் ஜேர்னியை பற்றியே பேசிடலாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என் சேனல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாசன் என்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல். அந்த சேனலில் வந்து இன்ட்ரோ வீடியோ போட்டதோடு சரி, இப்போ 1 year ஆச்சு, இன்னும் அதில் எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. ஏன் எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நான் முன்னாடி இருந்தே ஆசை. என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் அப்போ வந்து சப்போர்ட்டிவ் யாரும் இல்லை, இப்போவும் அந்தளவுக்கு யாரும் இல்லை, அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் அந்த மாதிரி வேறு எதுவும் கிடையாது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சரி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் வீடியோ மேக் பண்ணேன். அப்புறம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அடி அதெல்லாம் வேணாண்டா, யூடியூப்லாம் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி டிமோட்டிவ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் டிமோட்டிவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து நான் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டேன், என்ன வீடியோடா இது மொக்கையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ மொக்கையாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளை அவங்க மோட்டிவேட் பண்ணி பண்ணலை. ஸோ வந்து ரொம்ப தட்டி மற்ற தட்டியே பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் மனசடைஞ்சு போயிட்டேன். ஸோ வந்து அந்த சேனல் அப்படியே கைவிட்டுட்டேன், எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு வீடியோவே காப்பிரைட்ஸ் கிளைம், அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து சினிமா படத்தோட பாட்டு எடுத்து போட்டு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணது மிச்சம். ஸோ வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் அப்போ ஒன்று முடிவு பண்ணேன், என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி 1 year நம்ம இதே மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், ஆனால் வந்து அப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி முதல் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வந்து வண்டி கலரை மாற்றினேன். அப்புறம் கொஞ்சமாக சேர்த்து காசு சேர்த்தி நம்மளோட சேனலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் வந்து லடாக் போகிறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே போக வந்து சேனல் ஆசை வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து சரி நம்ம லடாக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடலாம். லடாக் போகணுன்னா நம்ம சைடில் 2 saddle bags வேணும், அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்மக்கிட்ட தான் ஆக்ஷன் கேமரா இருக்குது, எல்லாமே இருக்கே, சரி நம்ம சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வச்சுட்டு இருந்தேன். அது எப்படியோ நம்ம பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிடும்ல. ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சது, பசங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, டே ஒரே ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சு என்னடா பண்ண முடியும், அது நீ வச்சிருக்கிறது E-Kinect 9R, அதை வச்சு கோபுரம் இருந்தால் கூட பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி டே மோட்டிவ் பண்ணிகிட்டே தான் இருந்தானுங்க. அப்புறம் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு நிதின் தான் இருந்துட்டு வந்துட்டு, டே என்னக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து தான் போகணும், எடுத்தோடனே நம்ம கோபுரவே தான் போய் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், டே அதுவும் கரெக்டு தான்டா, சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இருந்துட்டு சரிடமாப்பில் நம்ம பண்ணலாம், ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நம்ம அந்த மாதிரி கோபுரம் வாங்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து சரி நானும் யூடியூப் சேனல், டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் பண்ணலாம்டா அப்படின்னா, டே இல்லைடா நான் தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முடியாது, நான் பண்ணால் தான் நான் என்னையும் சேர்த்துக்கிட்டால் தான் நான் வீடியோவே பண்ண விடுவேன் அப்படின்னு சொன்னால், அப்படி இப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு. நான் லாக்டவுன் டைம்லேயே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான். ஆனால் இந்த நான் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லைடா லாக்டவுனுக்கு முன்னாடி லாக்டவுன் முடியும் போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், சீட்டாக போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டோம், பிளான் எல்லாமே பண்ணிட்டோம். அப்புறம் வந்து லாக்டவுன் ஃபஸ்ட்டு டே முடியுது, அதாவது லாக்டவுன் டே முடிஞ்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டே போஸ்ட் பண்ணுற டே தான் லாக்டவுன் எல்லாமே கிளியர் ஆகி நம்ம வந்து டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகலாம், இ பாஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்துட்டு டே ஊர் விட்டு ஊர் போனால் வந்து கொரோனா வந்துடும்டா, அதனால நான் வரலடா அப்படின்ட்டான். டே என்னடா சொல்கிற, உன்னை நம்பி சேனல் வேறு ஆரம்பிச்சிட்டேன்டா, எல்லாத்தையும் தூக்கி தலையிலேயே போடுறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆக்ஷன் கேமராவை அதுக்கப்புறம் தான் பிடுங்கினேன். டே ஆக்ஷன் கேமராவை எனக்கு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆக்ஷன் கேமராவை வாங்கி அதை நம்ம ட்வின் த்ராட்லர்ஸோட நம்ம சொத்தாக மாற்றிட்டேன். ஸோ வந்து நம்ம கோபுரம் வாங்கிட்டு அந்த ஆக்ஷன் கேமரா அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ட்வின் த்ராட்லர்ஸோட சொத்தாக மாறிடுச்சு. ஸோ வந்து வேறு ஆங்கிளாக கூட கேப்சர் பண்ணிக்கலாம்.
பாவம் பையன் கொடுத்துடலாங்க. ஸோ வந்து அப்படி நம்ம ஸ்டார்ட் ஆனதான் நம்ம சேனலு. ஸோ வந்து டிமோட்டிவ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ப்ரோ எனக்கு சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மகிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லைன்னா அது மேட்ரே கிடையாது. ஆக்ஷன் கேமரா இல்லைன்னா என்ன, ஃபோனை வந்து ஃபோனையே ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபோனை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள், அதுவே வேறு லெவலில் ரீச் ஆகும். அதெல்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஒரு அளவுக்கு நல்ல ஃபோன் இருந்தால் போதும், அதில் ஒரு ஸ்டேபிலிட்டி மோடு இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணாலே போதும். ஸோ வந்து போக 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 ஒரு ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் போக போக ஒரு கோப்ரோ, அதுக்கப்புறம் ரைடிங் கேஸ், இப்படியே நம்ம படிப்படியாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அப்படி போங்க. ஸோ வந்து சேனல் யாருக்காவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டே ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் நீ விடாமல் ட்ரை பண்ணுறா, அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அப்போ தான் வந்து நீ வந்து ஓரளவுக்கு ரீச் ஆக முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரீச் ஆகும். அந்த 1 வருஷம் வரைக்கும் நீ சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது விடவே விடாது அப்படின்னு நினச்சிட்டு சொன்னால், ஸோ வந்து நானும் அதே மைண்ட் செட்டில் தான் வந்தேன். சரி நம்ம விடாமல் 1-6 மந்த் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், வரலன்னா அதை அப்போ பார்த்துக்கலாம், அப்போவும் நம்ம நம்ம முயற்சியை கைவிட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன், அப்போவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்லேயே ஒரு அளவுக்கு நல்ல சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வீடியோஸ் வந்து ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் 4 டேஸ் ஒன்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். உங்களோட லவ் வந்து ரொம்ப 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 அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. 1 மந்த் ரீச் ஆகிறதுக்குள்ளே 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 மந்த்ஸ் ஆகுது, அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். 6000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸ். அடுத்தது வந்து 3வது மாதம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவோம், கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ வந்து அதில் எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணணும். சில பேர் வந்து மீட்டப் வைங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது வேறு லெவலில் ஒரு மீட்டப் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனாலாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மீட்டப் வைக்கிறது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ஸ்டார்டிங்கில் தந்த லவ்வை விட போக 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 ரொம்ப ஜாஸ்தியாக தந்துகிட்டே தான் போகிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ரெண்டாவது, இங்கே இந்த லெட்ரு, அந்த லெட்டருக்கு பறந்து போய் எங்கே விழுந்துருச்சு, ஒரே நிமிஷம்ங்க, பறந்து போய் எங்கே விழுந்துருச்சுங்க. கூகுள் ஆட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கலாம் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தலைகிலியாக தெரிஞ்சிருக்கும், அது வேறு எதுவும் இல்லைங்க, செல்ஃபி கேமரா வச்சு பண்ணிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அது தலைகிலியாக தான் வரும். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன், அவங்க நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே மானிட்டைசேஷன், சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு $10 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். $10 வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம். இது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனோடது. நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா ஒரு 4 வீக்ஸ் டைம் தருவாங்க. இது வந்து நம்மளோட சேனலோட பாஸ்வேர்டு, சரிங்களா, நம்மளோட ஆட்ஸென்ஸோட அந்த பின்கோடு ஓடிபின்னு வச்சு பின்னு, இது வந்து நம்மளோட சேனலோட பின்னு, இதை வந்து நமக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. நம்ம 4 வீக்ஸ்க்குள்ளே இதை நம்ம கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி ஆகணும். 4 வீக்ஸ் தாண்டி வந்துட்டாலோ, 4 வீக்ஸ் வரவே இல்லைனாலும் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் பண்ணலாம். ஸோ வந்து சப்போஸ் யாருக்காவது அந்த மாதிரி செகண்ட் அட்டம்ப்லேயும் வரல ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டெக் சேனல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி மூலமாக அதை வந்து கொண்டு வர வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. என்னதாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்தது வேறு லெவல் கெத்தாக இருக்குதுங்க. நினச்சி பாருங்களேன், நமக்கு கூகுளிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க வேறு லெவலில். இந்த இது வந்து நான் வந்து கிழிச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இது எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா பேப்பர் வரும், இந்த மாதிரி வரும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இதுதான் நம்ம பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ வந்து வேறு லெவல் அது. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆட்ஸென்ஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்குவே வெரிஃபைன்னு ஓடிபியோ பின்கோடோ வரும், அதை டச் பண்ணி நம்ம அடிச்சுட்டா போதும். நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கன்யூஸாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா D390 ரிவ்யூ, RC200 ரிவ்யூ, அப்புறம் வந்து இன்டர்செக்டர் 650 ரிவ்யூ, அப்புறம் வந்து D390 டாப் ஸ்பீடு, இன்டர்செக்டர் 650 டாப் ஸ்பீடு, பென்லி 600, அது மேலே ஒரு ஆசையில் இருக்கேன், அந்த வண்டிக்காக போராடிட்டுருக்கேன். அந்த வண்டி கிடச்சிருச்சுன்னா
அந்த வண்டியை வச்சு வேறு லெவலில் பண்ணலாம். அப்புறம் R15V3 ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெயினில் வந்து வண்டி எப்படி சேஃபாக ஓட்டுறது, ஹில் ஸ்டேஷனில் எப்படி வண்டியை சேஃபாக ஓட்டுறது, எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, 100% வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 30 or 22% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து. ஓகே, நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஓகே, டாட்டா, பை பை, டேக் கேர். எப்போவுமே சேஃபாக இருங்க, எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. பை.